Hey guys, இப்போ இந்த டிராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க தாத்தா பாட்டி எல்லாரையும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. தாத்தாவும் அவளை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருந்துட்டுருக்காரு. எல்லாருக்கும் அவள் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்ருக்கா. அந்த சமயத்தில் விஷ்ணு அவளை ஃபாலோ பண்ணி வரான். அவனும் நான் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ அவங்க எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதே இதுக்கு ஒளிஞ்சிருந்து பார்த்தேன், நீயும் வந்திருந்தா எங்களோட டான்ஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அதை கேட்குற அவனும், நான் இப்போ மட்டும் இல்லை, உன்னை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணணும், அன்னிலேருந்தே சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எனக்கு பல முறை சொல்லிக்கிட்டேன், ஒன்னா வந்து எனக்கு பிடிக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கு, உன்கிட்ட சொல்லாத வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற நம்ம ஹீரோயினும், என்ன பேசிட்டு இருக்க நீ, இது எதுவுமே நடக்காத மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும், இல்லை இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே லவ் பண்ணேன், ஆனால் நடுவில் ஹீரோ பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட அவனும், எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும், இது எனக்கு ஒரு வைஃப் இருக்கா, அவள் ரொம்ப அழகானவ அன்பானவ, ஆனாலும் என்னோட ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேச, இது எதுவுமே நடக்காத மாதிரி தான் நினச்சிப்பேன், நீயும் அப்படியே இந்த நினப்பெல்லாம் இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வேறு தாத்தாவோட ஃப்ரெண்டு பாட்டியோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஷ்ணுவோ கோவத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். அதாவது நம்ம ஹீரோயின் புதுசாக ஒரு டான்ஸ் ரொட்டீன் வந்து கொண்டு வந்திருக்கான், அந்த டான்ஸ் ரொட்டீனை இப்போ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண பார்த்துட்டு இருக்கா. அத்தனை பேருமே கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயினை வேவ் பார்க்கறதுக்கு வர ஹீரோவோட அம்மாவும், இப்படி ஆடுறா இவளா, எனக்கு மருமகளாக வர முடியும், இவளை சத்தியமாக நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த மாதிரி இருக்கவெல்லாம் ஒரு சீப்பான ஆட்டக்காரியாக தான் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோ உள்ளே வந்த உடனே பெச்சை போய் கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்க்குற அவங்களோ, பெச்சுக்கு பாரு எவ்வளோ வேர்க்குதுன்னு, நீ அவளை நல்லாவே பார்த்துக்கலையா, அவளுக்கு வேலையெல்லாம் குறைச்சி கூட, இந்த மற்றவங்கள மாதிரி இவளால் டான்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும், இங்க பார்ஷாலிட்டிக்கெல்லாம் இடமே இல்லை, எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இவ்வளவு இங்க இருக்க வரைக்கும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அது கேட்குற பெச்சும் அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவை செமையா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணிட்டு அவகிட்ட வந்த உடனே, நீ என்னோட பர்சனல் ட்ரெயினர் தானே, உனக்கு நான் அதுக்கு தானே பணம் கொடுக்குறேன், நான் சொன்னதுல செஞ்சுதான் ஆகணும், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, கையை அழுத்து விடு, காலை அழுத்து விடுன்னு சொல்லி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. கூடவே நம்ம ஹீரோயின் புவரா இருக்கிறதுனால அவளை ரொம்பவே மட்டம் தட்டிட்டு இருக்கா. அங்க வர ஹீரோவும் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாம பெட் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்க்கறான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அடுத்ததா பார்த்தோம்னா அங்க ஓல் இருக்கா இல்லையா, அவ பாக்ஸிங்கும் டான்ஸும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ரொட்டீன் சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாரு கூடயும் செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அந்த மேனேஜர் பெட்ச் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பிளான் போட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. ஸோ ஆக்சிடென்டெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றவங்க நம்ம ஹீரோயினோட மாத்தி பேரப் பண்ணிக்கிட்டு வேணும்னே அந்த இன்னொரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டே இருக்க, ஹீரோயினும் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா. அதை வீடிக்க பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை அடிக்கவே இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுற பெச்சோ, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டை தயத்தில் நம்ம ஹீரோயினை தாக்குறாங்க. நம்ம ஹீரோயினா எஸ்கேப் ஆகிட்டே போக, அப்போ ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து வாரிட்டு இருக்கிறத பார்க்குற தாத்தா பாட்டிக்கு கொண்டாட்ட சாங்கில் பெச்சோ அந்த இன்னொரு பொண்ணு சேர்ந்து கோவமா நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக அட்டை டயத்தில் கைவாங்க. நம்ம ஹீரோவும், நம்ம எல்லாரும் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அதுங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறான். அப்ப அங்க வரக்கூடிய தாத்தாவும், நீங்கெல்லாம் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க, ஆக்சுவலா அவனோட பேரனோட வைஃப் ரொம்பவே சூப்பர் பொண்ணுப்பா, எத்தனை பேர் அவளை தாக்க வந்தாலும் பயங்கரமா எதிர்த்து நின்று போராடுறா அப்படின்லாம் சொல்ல, தாத்தாக்கோ பெருமை தாங்கலை, நம்ம ஹீரோயின் தான் அவரோட ஃபேவரட் பர்சன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஈவெண்ட் ஒரு முடிவுக்கு வரப்போ தாத்தாவும் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் இங்க வந்ததுக்காகவும் எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்காகவும் தேங்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பர்சன்ஸ் ரெண்டு பேரும் இங்க வந்து டான்ஸ் ஃப்ளோரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்னா டான்ஸ் பண்ண சொல்றாரு. ஹீரோயினும், இந்த வில்லிங் எல்லாம் சும்மாவே முறைச்சிட்டு இருக்காளுங்க, தாத்தா வேற இது தெரியாம இப்படி கோர்த்து விட்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப தாத்தாவோட சொத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா என் பேர் பசங்களை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்தை கொடுப்பேன்னு சொன்னேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரே நல்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஸோ என்னால சொத்தை வந்து இப்படி எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால நான் புதுசா ஒரு கண்டிஷன் இன்க்ளூட் பண்ணிக்கலான்னு இருக்கேன், யார் எனக்கு முதல்ல பேர பிள்ளைய பெற்று கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என் சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பேன், அப்பதான் பேர பிள்ளைங்களோட நான் வீட்டில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க முடியும், நீங்க போய் கம்பெனியை ஒழுங்கா பார்த்துக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, எல்லாருமே அதை அப்போஸ் பண்ணி பேசுறாங்க. தாத்தாவும், என்னோட முடிவை வந்து நான் மாத்திக்க மாட்டேன், சொத்து யாருக்கு வேணுமோ அவங்க சீக்கிரம் பேர பிள்ளைய எனக்கு பெற்று கொடுங்க அப்படின்லாம் ரொம்பவே கராரா சொல்லிடுறாரு. வந்தோடனே நம்ம ஹீரோவும், அந்த கிழவை என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, ஒன்று ஒன்னா மாத்தி சொல்லிட்டு இருக்காரு, சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும், ஐயோ என்னால பிள்ளையெல்லாம் பெற்றுக்க முடியாது, அப்புறம் டிவோர்ஸ் வாங்குறப்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றா. அது கேட்குற நம்ம ஹீரோவும் நான் மட்டும் இப்போ என்ன குழந்தை வேணும்னு சொன்னேன், நம்ம ரெண்டு பேருக்குமே இப்போ வேண்டாம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இது எனக்கு ஒரு ஜாப் மட்டும்தான், குழந்தை பெற்றுக்கிறது வந்து எனக்கு ஜாப் கிடையாது, நீ எனக்கு என்ன சொன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான், ஸோ அதை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நான் விஷ்ணு கிட்ட அந்த குழந்தை மேட்டரை பற்றி பேசிட்டு இருக்கப்போ விஷ்ணுவோ குழந்தைங்களை பெற்றுக்கிறதும் சரி வளர்க்குறதும் சரி ரொம்பவே கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இருக்க விஷ்ணுவோ ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ரசா முதல்ல ப்ரெக்னென்ட் ஆகிட்டா எல்லா சொத்தும் அவளுக்கு போயிடும், உனக்கு பரவாயில்லையா, அதை பற்றி நீ எதுவும் ரெக்ரெட் பண்ண மாட்டியா அப்படின்னோடனே அவள் என்ன சொல்கிறான்னா தாத்தா சும்மா பூச்சி காட்டுறாரு இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்கிறா. விஷ்ணுவோ உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கலாம், ஆக்சுவலாக பேபி வந்துட்டு வரப்போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒழுங்காக பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அவளோ விஷ்ணுவை பார்த்து உனக்கு குழந்தை வேணுமா கம்பெனி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க விஷ்ணுவோ எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் தாத்தாவோ விஷ்ணுவும் ஆனும் காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அம்மாவோ அவங்க ரெண்டு பேரும் பேபி வேணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இது இல்லாமல் இருக்கலாமே, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்லாம் சொல்ல தாத்தாவோ சரி அந்த விஷயத்தை விடு, முதல்ல நீ உன்னோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணியா, இன்னும் விஷ்ணுவும் எப்போவும் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க, நீ எப்போ சைன் பண்ண போகிற அப்படின்லாம் கேட்க ஹீரோவோட அம்மாவோ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள வந்து குத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவோ விடாமல் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் முதல்ல மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குற வழியை பாருங்க, அதுக்கப்புறம் பிபியை பற்றி யோசிங்க, அதுக்கப்புறம் கம்பெனியை பற்றி யோசிங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கடுப்பாகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் தாத்தா மேலே மரியாதை இருக்கிறதுனால ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய சிங்கிள் ஸ்டேட்டஸ் பறி போகிடுமோ அப்படிங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் சர்டிஃபிகேட் சைன் பண்ணால் டிவோர்ஸ் வாங்குறப்போ இன்னும் பிரச்சனையாயிடும், அவளை முழுக்க நான் இவருடைய எக்ஸ் வைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு அது தேவையில்லை, ஸோ நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கல்யாணம் ஆன மாதிரி தானே இருந்துட்டு இருக்கோம், அதனால சர்டிஃபிகேட் சைன் பண்ணிட்டு கான்ட்ராக்ட்ல சொன்ன பீரியட் முடிஞ்ச உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் முடிவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அதுக்கு மேலே பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாத்தாவும் கிட்ட ஏதாவது கேட்டாருன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிடு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறப்போ அங்கே பெச்சு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். பெச்சோ நான் தான் உன்னோட அசிஸ்டன்ட் ஆச்சு மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதோட உங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க நீ கண்டிப்பாக அப்செட்டாக தான் இருப்ப இல்லையா, தாத்தா இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம், நான் வேணா உன் கூட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் சைன் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் நீ எப்படி சைன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அவள் தான் வந்துட்டு ஒரு ஃபேக் ஒய்ஃப் மாதிரி இருந்துட்டு போட்டு ஒரு ஆனால் நாம் ரெண்டு பேரும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கலாம், அவளை எப்பயாவது துரத்தி விட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்கு யார் கூடயுமே சைன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறான். அவட அம்மாவும் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நாம் அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு தகுதியே இல்லைன்னு லீகலா அவ கண்டிப்பா ஒய்ஃப் ஆகக்கூடாது, அதே மாதிரி அவனுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி அவளை பயங்கரமா வந்து திட்டி திணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே வாய் பேசாம அப்படியே அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நேரத்துக்கு விஷ்ணு வரா. சோ என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப விஷ்ணுன்னு சொல்றா நீ அந்த சர்டிபிகேட் சைன் பண்றது தான் உனக்கு நல்லது, ஏன்னா அப்பதான் நீங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அவனோட சொத்துல கொஞ்சமாவது பைசா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றா. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டாலும் உனக்கு வளர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவனும் ஏத்தி விட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசுற அப்படின்னோடனே ஆமா உன் பேர்ல இப்போ ஒண்ணுமே இல்லை தானே, நீ ஓட்டுற கார் அவனோடது, நீ போடுற ட்ரெஸ், நீ போடுறது யூஸ் பண்ற திங்ஸ், சாப்பாடு எல்லாமே அவனோட காசு தானே, ஸோ உனக்குன்னு தனியா மணி வேணும்ல, அதுக்காக வந்து இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் நீ சைன் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்ல அதுக்கு நம்ம விஷ்ணுவா அவளோட கையை பிடிச்சிட்டு நீ தயங்குறனா ஒருவேளை அவனை நீ லவ் பண்ணலையா அப்படி இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்லாம் சொல்லி அவளோட கையில கிஸ் பண்ண அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவனை பயங்கரமா திட்டுறா. நீ உனக்கு ஒய்ஃப் இருக்கா எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குற விஷ்ணுவோ நான் அவனை லவ் பண்ணுறேன் எத்தனை தடவை தான் சொல்கிறது, எப்போ தான் அவன் மண்டையில் ஏறும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ விஷ்ணுவோ எனக்கு நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நான் அவன்கிட்ட வரேன்னா அப்போ எனக்கு உண்மையில எவ்வளோ லவ் இருக்குங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவகிட்ட ரொம்பவே கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக நடந்து போகிறான். அப்போ அவளோ வீட்டுக்குள்ளே அதே டலமாவோட என்டர் ஆகிறத பார்க்குற தாத்தாவும் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காரு. அவளோ தாத்தாவை பார்த்து பார்க்காத மாதிரி உள்ளே போயிடுறான். அடுத்ததாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர விஷ்ணுவை பார்க்குற தாத்தாவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. விஷ்ணுவோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். தாத்தாவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் அவளோட பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் வந்து அதர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது, எவ்வளோ வந்து ஹீரோவோட ஒட்டிக்க முடியுமோ அவ்வளோ ஒட்டிக்கோ அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அங்கே வரக்கூடிய புது ட்ரெயினரும் நம்ம ஹீரோயினை அப்ரோச் பண்ணுறான். உனக்காக புதுசாக ஒரு விஷயம் காசப் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு அவளோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு அவன் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அவள் பேக்குள்ளே ஒழுங்காக வைக்காத அவளோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுது. அங்கே வரக்கூடிய ஓலோ அது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறா. பார்க்குற அவளோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் கொடுத்துடக்கூடாது, இது எல்லாமே ஒரிஜினல் ஒன், ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் தாத்தா கிட்ட திரும்ப பேசி பார்க்குறான், எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர் அவரோட கண்டிஷன்லேருந்து மாறுற மாதிரியே இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வரணும், நம்ம பேசாமல் அந்த சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணி தான் தொலைப்போமே அப்படின்னு சொல்லி அவகிட்டையும் கன்வின்ஸாக பேசிட்டு இருக்கான். முதல்ல முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ மறுத்துக்கிட்டே இருக்க, அவனும் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிறது படி தான் நடக்கும், நான் அவனுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதாவது அவளை ஈஸியாக வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவான், அது லீகலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதனால இந்த பேப்பரை சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒத்துக்க வச்சிடறான். அடுத்த நாள் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நம்ம ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோவும் இன்னைக்கு சர்டிஃபிகேட் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற அவங்க அம்மாவும் செம கட்டுப்பாக்கிட்டு, நான் சத்தியமாக அவளை இந்த வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டேன், இந்த விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவன் என்னோட ஒய்ஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறான். அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு அப்படியே மயக்கம் வர மாதிரி பயங்கரமாக நடிப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் போய் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்கள தாத்தாவோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் டாக்குமெண்ட் சைன் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதை கேட்குற ஹீரோவோட அம்மாவும் இல்லை இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், என் பையன் கூட தான் நான் இருக்கணும், என்னோட உயிர் போனாலும் என் பையன் கூட தான் உயிர் போகணும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ டயலாக் பேசி நம்ம ஹீரோவை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் தாத்தா எல்லாரும் சேர்ந்து ஹீரோவோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர, அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினுடைய ஸ்டெப் மதரும் அவங்களுடைய அந்த கேவலமான பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா வராங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே வர்றத கரெக்டாக அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டா. பார்க்குற அவளும் நம்ம ஹீரோ கிட்ட பதறி போயிட்டு, ஐயோ என்னோட அம்மா அங்கே இருக்காங்க, பார்த்தாங்கன்னா நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நீ ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா. ஹீரோவும் ஐயோ இந்த பொம்பளைக்கு என்ன தெரியுமே, பார்த்துருந்தாங்கன்னா என்ன பிரச்சனையாகுமோ, எங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்லி மனசில் நினச்சிட்டு அவனும் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவசரமாக ஓடிடுறான். ரெண்டு பேரோட வீல் சேரும் அப்போ வந்து மோதிக்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் வருது, யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் லோக்கலாக கத்திட்டு இருக்காங்க. அவங்க லோக்கலாக கத்துறத பார்க்குற ஹீரோவோட அம்மாவுக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. அவங்களும் பதிலுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கு, அப்படியே சண்டை வளர்ந்துக்கிட்டே போகுது. இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எட்டி பார்த்துட்டு, நல்ல வேலை நம்ம அங்கே எல்லாம் இருந்திருந்தோம், கண்டிப்பாக நம்மளை அங்கேயே புதைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இங்கே கை கலப்பெல்லாம் நடந்து போயிட்டா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் விலக்கி வச்சு அவங்க அவங்களோட இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா தாத்தாவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் எல்லாம் கேட்டு ஒரு வழியாக அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த பேப்பர் சைன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் போகலான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும், அப்போ மட்டும் உங்கள் அம்மா ஏதோ சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவுக்கு என்ன டெய்லியுமா வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் இல்லை, நாளைக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அதே மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்கப்போ ஹீரோவும் நான் முன்னாடியே போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீ கிளம்பிட்டு கரெக்டான டயத்துக்கு அங்கே வந்து சேரு, ஆனால் வரப்போ அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லாமே ஒரிஜினல் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த மேனேஜர்கிட்ட நம்ம ஹீரோயினோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இதெல்லாம் இருந்தால் தானே அவளால் அங்கே சர்டிஃபிகேட் சைன் பண்ண முடியும், இல்லைன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டே சைன் பண்ண முடியாமல் போகுமே, கரெக்டான டயத்தில் தான் நீ எதில் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த மேனேஜரும் ஓவலை பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அங்கேருந்து கேட்டுட்டு இருக்கான். ஐயோ ரசாக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் ஹீரோ சொன்ன டயத்தில் கிளம்பி முடிச்சுட்டு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறா, பார்த்தா டோர் வந்துட்டு வெளி பக்கமாக எப்படியோ லாக் ஆகியிருக்கு. அவளோ ஐயோ இந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட அம்மாக்கும் வேலைக்கார அம்மாக்கும் சவுண்டு கேட்குது. அவங்களும் ஏதோ சத்தம் இருக்குது, திருட வந்துட்டானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அது ஹீரோயின்னு சொல்லி தெரிய வருது. அதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை. மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணாமல் இருக்கணும்னா உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பக்கிங்க கிட்ட சண்டை போட்டு அதுங்க ஒழிச்சு வச்சிருக்க நம்ம ஹீரோயினோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அதுங்களும் விடாமல் அவனை துரத்துக்கிட்டே இருக்க, அவனும் ஒரு வழியாக அதுங்கள்ட்ட இருந்து அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படியோ தப்பிச்சு அடிச்சோ பிடிச்சோன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து இன்னும் டைம் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளோட நம்பர் யாருமே அட்டென்ட் பண்ணாமல் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரும் இன்னும் லேட் ஆகுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டு நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் இல்லை வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அங்கே கரெக்டாக பேச்சு வரா. அப்பா பேச்சை பார்க்குறவனும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னோடனே, உங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஆக்சுவலாக நீ வந்து சைன் பண்ண வந்திருக்கன்னு சொல்லி, அவள் இன்னும் வரலங்கிறது கேள்விப்பட்டேன், அதனால தான் அவளுக்கு பதிலாக நான் சைன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நான் சொன்னது தான் இப்பயும் நடக்குது பார்த்தியா, அவளுக்கு உன் மேலே அக்கறைலாம் கிடையாது, உனக்கு சொத்தே வரலன்னா கூட பரவாயில்லன்னு எப்படி சைன் பண்ண வராமல் இருக்கா பாரு, நான் வந்துட்டேன்ல உனக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் என்னோட பாட்டெல்லாம் சைன் பண்ணிடுறேன், இப்போ நீயும் சைன் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனோட கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் இவளே விட்டா சைன் போட்டுடுவா போல அந்த மாதிரி இவ ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பதான் அங்க திடீர்னு தாத்தா வராது. அவரோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, யார் கூட நீ சைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உள்ள கூப்பிடுறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல, பெச்சுக்கோ மூஞ்சி இஞ்சி தினக்குறங்க மாதிரி ஆயிடுது. தாத்தாவோ பெச்சை பார்த்துட்டு ஆஹா விட்னஸ்க்கு யாரும் சைன் பண்றதுக்கு இல்லையே நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி பெச்சை எழுப்பி விட்டு நம்ம ஹீரோயினை உட்கார விட்டு புதுசா டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி சைன் பண்ண சொல்ல நம்ம ஹீரோ அவ்வளோ இந்துவா இருக்கிறத பாக்குற பெச்சும் அங்க இருந்து கோவப்பட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறா. தாத்தாவோ அவளுக்காக சந்தோஷப்பட்டு இருக்காரு. பெச்சோ நான் சத்தியமா அவன் உன்கிட்ட கிடைக்கிறதுக்கு விடவே மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் அவன் எனக்கு சொந்தமானவன், உன்னை நான் நல்லா இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மலக்காங்கன்னு கட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினும் அப்பதான் அவளுடைய ப்ரூஃப் எல்லாம் தேடுறப்போ எதுவுமே பேக்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறா. ஸோ இன்னைக்கு கல்யாணம் நடக்காது போல அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருக்க சமயம் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ப்ரூஃபோட அங்க வரா. உடனே தாத்தாவும் லேட் ஆயிடுச்சு வாங்க வாங்க சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா கூட்டிட்டு போயிட்டு அர்ஜென்ட்டா எல்லாரும் சைன் பண்ணி முடிச்சு ஒரு வழியா மேரேஜ் சர்டிபிகேட்டும் வாங்கிடுறாங்க. அந்த மேனேஜரும் அவளும் சேர்ந்து இன்னொரு பிளான் போடுறாங்க பேச்சு கூட சேர்ந்து. ஸோ அப்போ புதுசாக ஒரு மெம்பர் வந்து அங்கே ஜாயின் பண்ண வந்திருக்கான். அவன் ரொம்ப பணக்காரன், அவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெம்பர். அவன் இங்கே ஏதாவது மன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீரோ அதனால அப்செட் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அவனை ட்ரை பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு ஓல் எப்போ முடியுதோ அப்போ ட்ரை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பையனும் வந்து சேர்றான். ஸோ அவனும் வந்துட்டு பார்த்த உடனே ஓலுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினை பார்க்குற அவனும் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். ப்ளஸ் அவன் இந்த ஜிம் போனேன் அந்த ஜிம் போனேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பீலெல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே பேச்சோட வந்து சேர்றான். அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்க பேச்சோ நம்ம ஹீரோவை பார்த்து அது யாருன்னு தெரியுதா, செமையாக இருக்கான்ல, ஆக்சுவலாக அவள் தான் பர்சனல் ட்ரெயினராக புதுசாக வந்திருக்கானா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜரோ ஆக்சுவலாக அவளாக தான் என்கிட்ட இவனுக்கு ட்ரைனிங் பண்ணுறதா சொல்லி வாங்கிக்கிட்டா அப்படின்னு இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட புகை மூட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவளோட மூவ் பண்ணுறதை பார்த்து. அதுக்கப்புறம் அவனும் ஹீரோயினை அப்ரோச் பண்ணிட்டு அந்த பையனை பற்றி கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயினும் ஆக்சுவலாக புதுசாக எனக்கு அசைன் ஆன அந்த பையன் அப்படின்னு சொல்ல இவனை மாதிரி ஆட்களை தான் உனக்கு பிடிக்குமா, அவனோட நீ ரொம்ப க்ளோஸாகவும் சிரிச்சு பேசுறதையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் எங்கே பெச்சு வந்துட்டு உன் கூட ஒட்டிட்டு இருப்பாள் ஆளுக்கானோ அப்படின்னோடனே ஐயோ அதையும் கேட்குற, எங்கள் அம்மா சொன்னாலும் சொன்னாங்க இங்கே வந்து 24 மணி நேரமும் என்னை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கா, எனக்கே கடுப்பாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கப்போ அந்த பையன் அங்கே இன்டரப்ட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் இவர் தான் இந்த ஜிம்மோட டைரக்டர்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அந்த பையனும் இந்த ஜிம்மில் நிறையா பொண்ணுங்க செம்ம அழகாக இருக்காங்க, முக்கியமாக என்னோட ட்ரெயினர் செமையாக இருக்கா அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோவோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அந்த பையனும் நம்ம மேனேஜர் இருக்கா இல்லையா அவளை பார்த்து எனக்கு அவுட்டோரில் ட்ரெயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலாக பர்சனல் ட்ரெயினரை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அதனால ரசாவால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் இல்லை ரசாவோட தான் ட்ரெயின் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், இந்த அளவுக்கு கூட உங்கள் ஜிம்மில் வசதி இல்லையா என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்க அந்த மேனேஜரும் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து நாங்கள் ரூல்ஸை மீறி ரசாவை அலோவ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனும் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி பேச நம்ம ஹீரோயினும் உடனே ஓகே ஓகே கோவப்படாத, நான் என்ன ட்ரெயின் தானே பண்ணணும், நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு போகிறதா முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அணுகி அங்கேருந்து கிளம்புறப்போ அவளோட கார் ஸ்டார்ட் ஆகாமல் போயிட விஷ்ணுவோ அங்கே வந்து அவகிட்ட பேசிட்டு சரி நான் அவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அவளும் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். பட் ஸ்டில் அவனும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ காரில் கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பாருக்கு அவளை கூட்டிகிட்டு வரான். அவளும் கோவப்பட்டு அவங்க உட்காந்துருக்க அப்பா அவன் என்ன சொல்கிறான்னா ஆக்சுவலாக நீ எல்லா நேரமும் ஹீரோவை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க, அந்த பிஸ்னஸை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் யோசிக்கிறப்போ கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துட்டுருக்கு, நீ ஏன் இப்படி இருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறதே தந்தட சொல்கிறேன், என் மைண்ட்லேயும் சரி என் மனசுலேயும் சரி நீ மட்டும் தான் இருந்துட்டுருக்க, நீ அதை அக்னாலேஜ் கூட பண்ணிக்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லி அவகிட்ட பேசிகிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் புரியாதது நீ தான், நான் தான் என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன், நீ எப்போவுமே இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். உடனே இவனும் நம்ம ஹீரோ மேலே பயங்கரமாக காண்டு ஏறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்கக்கூடிய ஓல் கிட்ட அப்புறம் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு அவுட்டோரில் ஒரு ட்ரைனிங் இருக்குது, யாராவது என் கூட கம்பெனிக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஒரு ஒரு சாக்கப்போக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுடைய புது ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினரும் இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, இல்லைனா நான் வந்திருப்பேன் சாரி அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் நல்லா தானே இருக்கான், அவன் கூட போய் கொஞ்சம் நேரம் ஃப்ளர்ட் பண்ணு, டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் சரி இந்த கம்பெனிக்காக நான் தனியாக தான் போய் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளுக்கு இடம் கொடுக்காம அங்கேயும் இங்கேயும் எழுந்து நடந்துக்கிட்டே இருக்க அப்போ அவளோ நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே போட்டு கொடுக்குறான். அதாவது பர்சனல் ட்ரெயினர்லாம் நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம்ல அவுட்டோர் ட்ரெயினிங்க்கு, பட் ஆனால் இன்னைக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு கார்டு டிரைவர்னு கூட யாருமே கிடையாது, ஆனாலும் ரசா அவளாவே தான் அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்லி அந்த பையனை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா. அந்த பையன் கேட்டப்ப நான் கூட வேண்டான்னு மறுத்தேன், ஆனால் ரசா பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டா, அவள் தான் டைரக்டரோட ஒய்ஃப் ஆச்சு, அதுக்கு மேலே என்னால் என்ன பேச முடியும், ஸோ அவளை தனியாக தான் அந்த பையன் கூட அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்குற நம்ம ஹீரோவும் அவள் ஒரு பொண்ணு எப்படி நீ தனியாக அனுப்பலாம், அவள் யாராக இருந்தால் என்ன, ரூல்ஸ் ரூல்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொசசிவாக பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயின் பார்க்காதப்பெல்லாம் அவளை தப்பு தப்பாக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கோ நம்ம ஹீரோயின் அந்த பையனோட தனியாக இருக்கிறது மனசு பொறுக்கவே இல்லை. ஸோ அவனும் நம்ம ஹீரோயினும் எப்படியாவது கால் பண்ணணும், அவளை ரிட்டர்ன் வர சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயினும் கால் எடுக்காமலே இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் வேறு வழி இல்லாமல் விஷ்ணுக்கு கால் பண்ணுறான். அவனும் இந்த பிரான்ச்சு நீ தானே பார்த்துட்டு இருக்க, ரசாவை எப்படி அந்த பையன் கூட அனுப்பி விட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவனும் ஆக்சுவலாக எனக்கு இந்த விஷயம் ரீசெண்டாக தான் தெரியும், அவள் கிளம்பி போனது, ஆனால் டிரைவர் இல்லாமல் போனாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவன் சரி அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போயிருக்கிறதா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணுவும் சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பையனும் நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் நேரம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனோட அட்வான்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்க அவனும் நீ ரொம்ப அழகாக இருக்க, இதுதான் எனக்கான சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனும் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கா. ஆனால் அந்த ஐசோலேட்டடான பிளேஸில் யாருமே இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அழுதுட்டு இருக்கா. அங்கே வர விஷ்ணுவும் அவனை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அப்படியே காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் காரில் உட்கார்ந்த உடனே அப்படியே அந்த இன்சிடென்ட்லேருந்து மீளாமலே விஷ்ணுவை பார்த்து தேங்க் பண்ணுறான். அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறான்னா ஆக்சுவலாக நீங்கள் இருப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, ஹீரோ கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு, அவன் எப்படி இதெல்லாம் யூகிச்சான்னு தெரியல, ஏதோ தப்பாக நடக்க போது, நீ உடனே போகணும்னு சொன்னான், அதனால தான் என்னால் இங்கே கரெக்ட் டயத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான்.